அந்த சாவித்ரி கை காட்டின பிச்சைக்காரனுக்கு கூட அள்ளி 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 கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பெத்த பொண்ணு நான் செலவுக்கு கொஞ்சம் காசு கேட்டா கூட தர முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல. வர வர எம்எல் அம்மாக்கு பாசமே இல்லடா. இதனாலே எனக்கு இந்த சாவித்ரியை பிடிக்கல, அம்மாவையும் பிடிக்கல. I hate that சாவித்ரி. That's true. I too hate her. ஆனா அம்மாவை குறை சொல்லாதம்மா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தோம். இப்பதான் பரஸ்பரம் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரச்சனைய பேசி பெருசாக்கி மறுபடியும் வேற மாதிரி ஆயிடும். என்ன வெறுக்கணுமா? இந்த வீட்டுல யாருக்குமே எம்எல் அக்கறே இல்ல. யாருமா அப்படி சொன்னது? இங்க பாரு, இப்ப சொன்னிய. அந்த சாவித்ரி என்னை வேதனைப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு மருந்து என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். என்னவா சொல்றேன்? முதல்ல சாவித்ரி கூப்பிடு. மறுபடியும் சாவித்ரி? காரணம் இல்லாம உன் அப்பா எதுவும் பேச மாட்டான். ஒரு வேலை பண்ண, நீ சாவித்ரியை கூப்பிட்டு ஒரு காஃபி எடுத்து வர சொல்லு. அவளே வருவா, நான் ஒன்னும் அவளை கூப்பிட மாட்டேன். சாவித்ரி, சாவித்ரி, இது வரையதாலே ஏன் அவளையே கூப்பிடுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்களேன். சொல்றேன், உன்னை இன்சல்ட் பண்ணா இல்ல, பதிலுக்கு அவளை இன்சல்ட் பண்ணும் இல்ல. பண்றேன் பார், கைய கொடு. பிரீத்திகா, உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாம், போ. என் பேக் எடு. என்ன நிக்கிற? போய் என் ஷூ எடுத்துட்டு வா. போ. போய் கொடுங்க, போய் கொடுங்க. அவளே ஷூவை தொடிக்க சொல்லுங்க. பார், வெயிட் பண்ணு. என்ன பாக்குற? தொடச்சு வை. ஏய் நில்லு, எங்க போற? இங்கே நில்லு. மருந்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் டாடி, இங்க பாத்தியா மருந்து? என்னது செக்? எவ்வளவு அமௌண்ட்னு பாரு. 20 லட்சம். யாருக்குன்னு சொல்லு. யாருக்கு டா? ஏதாவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்லம்மா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த 20 லட்சம் ரூபாய் செக் என் பொண்ணு பிரீத்திக்கு தான். எனக்கா? ஆமா. என்னடா இவ்வளவு பணம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ ஒண்ணும் பண்ண வேணாமா, உன் அப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த செக்கை நம்ம சக்கரபடி அங்கு இருக்கார்ல, அவர்கிட்ட அட்வான்ஸா கொடுத்து உன் பேர்ல ஒரு இடம் வாங்க போறேன். ரொம்ப பெரிய இடம்மா அது. உனக்கு நான் கொடுக்கற அட்வான்ஸ் மேரேஜ் கிஃப்ட். மேரேஜ் கிஃப்டா? அம்மா, ஸ்ரத்தையே இல்லாம பேசுற. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இந்த வீட்டு விட்டு அனுப்பிச்சிடுவீங்களா? இல்லம்மா இல்ல, நீ என்னைக்கும் அப்பா கூட இந்த வீட்லயே இருக்கலாம். சப்போஸ் கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்து மாப்பிள்ள நீ குழந்தைங்கள்லாம் நல்ல ஜாலியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்க போய் இருக்கலாமா? போங்க டாட், கிண்டல் பண்ணாதீங்க. சரி, திடீர்னு என் பேர்ல லேண்ட் வாங்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? என்னமா இப்படி கேட்டுட்ட? என் பொண்ணு நீ, உன் பேர்ல வாங்காம வேற எவ பேர்ல வாங்குவேன்?
அண்ணா, இதுக்கு ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? என்னோட பிஏ ஊர்வசி. ஓ, ஊர்வசி ரொம்ப நல்லவங்க இல்ல டாட். சில பேர் மாதிரி பொறாம புடிச்சு அலைய மாட்டாங்க. ஆமாமா, கரெக்டா சொன்ன. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண தெரியாத பொண்ணு அவ. அதே சமயத்துல சில ஜென்மங்கள் இருக்கு பாத்தியா, சொத்து சோகத்துக்கு ஏங்கிக்கிட்டு வெக்கம் இல்லாம நம்ம காலிய சுத்திக்கிட்டு இருக்குல்ல. அந்த ஆளுங்கிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்கணுமா? ஏ சாவித்ரி, பாத்தியா, என் பொண்ணு அவ பேர்ல 20 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு. இடம் வாங்க போற. டாடி, I'm so happy dad. முதல்ல உங்களை பத்தி குறை சொன்னால அதுல மனசுல வச்சுக்காதீங்க. சரி, இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபீஸ் கொடுங்களேன் பிளீஸ். எதுக்குமா? நீங்க கொடுங்க சொல்றேன். அந்த 20 லாக்ஸ்ல இந்த 1000 மைனஸ் பண்ணிக்கோங்க. டா, இப்போ சொல்லு எதுக்கு அது? அது நீங்க இப்போ லாக்ஸ் கணக்குல போட்டு எனக்கு லேண்ட் வாங்கி தரீங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கிறதுக்காக தான் இந்த 1000 ரூபாய். தாராளமா கொடு. ஆனா லட்சக்கணக்கில் லேண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லாத. கோடி கணக்கு பெருமானம் உள்ள லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு எங்க அப்பானு எல்லாத்தையும் சொல்லு. கொஞ்ச நாள் கழிச்சு போனா அதோட லேண்ட் வேல்யூ ஏறி போயிடும். யூ, தேங்க் யூ டாட், மை டேடி இஸ் சோ பிரில்லியன்ட். 1000 ரூபாய். ஏ, 1000 ரூபாய். என்ன, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ பேர்ல நீங்க சொத்து வாங்க போறீங்க. ஒரு பெத்த தாய்க்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? இருந்தாலும் சாவித்திரி நம்ம வீட்டு பொண்ணுதான். தயவு செஞ்சு அவ மனசை வேதனைப்படுத்தாதீங்க. சாவித்திரி, என் பேக்கிங் ஷூவும் எடுத்துட்டு வா. ஐயா, பிரீத்தி அக்கா பேர்ல இடம் வாங்குறது சந்தோஷம்தான். ஆனா நினைச்ச என்ன ஆனா ஆவன், என்னடா பாம்பு படம் எடுக்கலையே. சரி சரி, விஷயத்த சொல்லு. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்தை பண்றேன், நீங்க ஒரு வகையில தப்பையும் பண்றீங்க. தப்பா? நீங்க சொல்ற மாதிரி உண்டு வெட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். என்ன புதுசா சொல்ற? என் பொண்ணு பிரீத்திக்கு இடம் வாங்கறதுல பிரியாவுக்கு எரியுதோ? ஐயா, பிரீத்தி அக்கா பேர்ல இடம் வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அந்த சக்கரபாணியை மட்டும் நம்பாதீங்க, அந்த ஆளு நல்லவனே இல்ல. என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பத்தி எங்கிட்டே குறை சொல்லுவ? ஐயா, நீங்க அந்த ஆளோட பழகுங்க, பேசுங்க, அத நான் வேணான்னு சொல்லல. ஆனா பணத்தை எடுத்துட்டு போய் அந்த ஆள் கிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க. பிரமாதம், உன் நடிப்பு நல்லாவே இருக்கு. எங்க நேரடியா சொன்னா நான் கேட்க மாட்டேனோன்னு இப்படி மறைமுகமா சொல்லி என் பொண்ணு பிரீத்திக்கு நான் வாங்க போற இடத்த நீ தடுக்க பாக்குற. அது நடக்க நீ மட்டும் இல்ல, உன் அப்பனும் தலைகீழ நின்னாலும் எங்கிட்டேந்து 10 பைசா கூட வாங்க முடியாது.
இப்ப நீ குறுக்கு பூந்து கலடா பண்ற பாத்தியா, அதுவும் நல்லதா போச்சு. நான் கூட முதல்ல யோசனை பண்ண, எதுக்காக சக்கரபாணி மூலமா அந்த லேண்ட வாங்கணும்னு. இப்ப நீ அபசகுனமா பேசிட்டல்ல, என்ன நீ எப்ப அபசகுனமா பேசினாலும் அதை நல்ல சகுனமா தான் நான் எடுத்துப்பேன். இனி நான் யோசிக்கிற மாதிரி இல்ல. இப்பவே நேர போய் இந்த செக்க சக்கரபாணிட்ட கொடுத்து அந்த லேண்ட வாங்க சொல்ல போற. மோகனா, இதெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா, நீ ஏமா சிரமப்படுற? அப்பா சொல்றது கரெக்ட் தான், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நீ தான் ஹீரோயின், அதனால ரொம்ப வேலை செய்யாத, போய் ரெஸ்ட் எடு போ. தாலி பிரிச்சு கோக்குறது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி மாஞ்சு மாஞ்சு வேலை பண்றத பாக்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? நான் விளையாடுறியா நீ? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மனுஷாளுக்கு ஒத்தாசை பண்றதுதான் மனுஷாளுக்கு சந்தோஷமே. இத போய் நாங்க என்னமோ பெருசா மனக்கடுற மாதிரி சொல்றேன். இதுவே எங்க ஊரா இருந்தா இந்நேரத்துக்கு வீடே ஜேஜேன்னு குடும்பம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். அதான் நீ பேசாம கிராமத்துக்கு வாடி, நான் அங்கேயே உனக்கு எல்லாம் பண்றேன்னு சொன்ன, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அம்மா அவ எப்படி வருவா? தேன்மொழி நம்ம கிராமத்துக்கு ஆத்துக்கு வருவாளா? அவ வராத இடத்துல ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இவ ஒத்துப்பாளா? அதனாலதான் வரமாட்டேங்கிறா. வருவாடா, கிராமத்துல இருக்கிற நம்ம வீட்டுக்கு அவ கண்டிப்பா வருவா. அவ ஆசைப்பட்டபடியே வர வேண்டிய நேரத்துல நேர மாசமா வருவா பாரு. உங்க வாய்முகத்தம் பலிக்கட்டும், அது மட்டும் நடந்ததுன்னா திருப்பதிக்கு நடையா நடந்து வரேன்னு வேண்டிட்டு இருக்கேன். வேண்டி வேண்டிக்கிறதே வேண்டிக்கிற, கொஞ்சம் பிராக்டிக்கலா வேண்டிக்க மாட்டியா? நீ நடக்கிற நடைக்கு திருப்பதி வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்பி வர்ற வேலைக்கு பேரம் போறது எல்கேஜி அட்மிஷனுக்கு ரெடி ஆயிடுவோம். அக்கா, அக்கா ஜூஸ் கா. அக்கா ஏங்க அப்படி நடந்துகிட்டே படிக்கிறீங்க? நீ போ. இல்லக்கா, இப்படி நடந்துகிட்டே படிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. பெருசுங்களுக்கு வேற வேலையே கிடையாது, நை நைன்னு ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்குங்க. நீ போ. என்னன்னு சொல்லுமா? எனக்கு வேண்டியவங்க ஒருத்தர் வீட்டுல விசேஷம் வச்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு போனோம். பணங்கினா ஏதாவது வேணுமா? பணம்லாம் வேணாக்கா, எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்ன பரிசு வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குக்கா. இதுல என்ன குழப்பம் இருக்கு? உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உனக்கு பிடிச்ச கிஃப்டா வாங்கி கொண்டு போய் கொடு. இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் என்ன வாங்குறதுனே புரிய மாட்டேங்குது, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி, அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லு. அந்த விசேஷம் சொன்னியேமா? என்ன விசேஷம்? யாருக்காவது கல்யாணமா? குழந்தைக்கு காது கீது குத்துறாங்களா? என்ன ஃபங்க்ஷன் அக்கா? கல்யாணம்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு, காது குத்துறதுக்கு குழந்தையே பிறக்கல, அது தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கா. யாருக்கு அது? அன்னைக்கு ஒரு வயசான அம்மாவ காப்பாத்தி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னல, அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு குடி இருக்கு, அதுக்குதான். அதுக்கு நீ எதுக்கு போற? ஆமா, இந்த சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சிய? என்ன சம்பிரதாயம்? அதான்டா, தாலி பிரிச்சு கோக்குற சம்பிரதாயம் எப்படி, என்ன வாத்துல எப்படி பண்ணுவான்னு விசாரிச்சிய? ஓ, அதுவா? அது விசாரிச்சிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி தான் வித்தியாசப்படும் நினைச்சேன்.
ஆனா ஊருக்கு ஊரே வித்தியாசப்படுமா, ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றா. ஓஹோ, ஆனா உடலையே எப்படியோ கஷ்டப்பட்டு தோராயமா மேட்டரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தோராயம் தான் என்னன்னு சொல்ல. அதாவது சாதாரண தாலி கயிறு இல்ல தங்க செயின்ல 7 ஐட்டம் கோக்கணுமா. அதாவது வாழை சீப்பு தண்டு, அப்புறம் மாங்காய் ஒண்ணு, அப்புறம் குண்டு 2, அப்புறம் ஞான கோயில் 2. எவ்வளாச்சு? 6 ஆச்சா? இது கூட 2 கிராம்ல மகாலட்சுமி டாலர் அதையும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 7 ஐட்டம் ஆயிடும். சில பேர் 9 ஐட்டம் கூட கோப்பலாம். மத்தபடி இந்த சரட்ல தாலி கோக்குறது, சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பா கொடுக்கறது, இதெல்லாம் எல்லா கம்யூனிட்டி மாதிரி தானா? ஐயோ, இவ்வளவு சின்ன சடங்குக்கு இவ்வளவு செலவா? செலவை பத்தியெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நோக்கு என்ன வந்தது, அக்கம்பக்கத்துல சொல்லி நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்களுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்படுவீங்க? அத பத்தியெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இவளுக்கு என்ன வேலை, அழகா மனையில வந்து உட்கார வேண்டியது. பாக்கி எல்லாத்தையும் நானும் தேன்மொழியும் பாத்துப்போம். ஆமா, தேன்மொழி எங்க? தேன்மொழி எங்கடா? ஏண்டி, அவளுக்கு 1000 வேலை இருக்கும். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற? போய் வேலைய பாரு. போ. மாட்டு பொண்ணு எங்க எதுன்னு கேட்டா நீங்க என்னண்டா ஏன் கோவப்படுறீள்? சரி விடுமா. அத எப்படா விடுறது? அதான் விடுன்றன. காத்தால இருந்து மாமனாரும் மாட்டு பொண்ணு ஏதோ குசு குசுன்னு பேசிண்டே இருக்கா. தெரியறது இல்ல. அப்ப மாமனாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியறது இல்ல. அதனாலதான் எரிஞ்சு விடுறாரு. என்னன்னு கேளு. இத பாருங்க, என்ன பண்ண சொல்லிருக்க, உண்மையை சொல்லுங்க. ஸ்வீட்டா, அதிரசமா, மைசூர் பாக்கா, என்ன பண்ண சொல்லிருக்க? உங்களுக்கு ஏற்கனவே 400 சுகர் இருக்கு தெரியுமோ? ஏய், ஸ்வீட்லாம் ஒண்ணும் இல்லடி, காரம் தான். காரம் தானா? சரி, என்ன பண்ண சொல்லிருக்க? அது அடையும் அவியலும். ஐயோ, அடையும் அவியலுமா? போச்சுரா. ஏற்கனவே உங்களுக்கு காத்தால இருந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எக்கச்சக்கமா படுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த அடைய வர சாப்பிட்டா வீடே நார் அடிச்சிருவேன். அம்மா குசும் போல பாரு. அம்மா, நான் வேணா தேன்மொழி கிட்ட சொல்லி அடை ப்ரோக்ராம் அப்படியே டிராப் பண்ண சொல்லட்டுமா? வேண்டாம்டா பாவம், ஏதோ போனா போறது கேட்டுட்டாரோ இல்லையா, பண்ணி கொடுத்தா போச்சு. ஆனாலும் அப்பா மேல உனக்கு பயங்கர லவ்ஸ் தான் இல்ல? இருக்காதடா பின்ன. இத பாரு, நீ முதல்ல தேன்மொழி கிட்ட நம்ம மாத்து குத்து விளக்கும் தாம்பாளமும் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஏமா, உன் ஆத்துக்கார சிவா சமையல் கட்டுல எதையோ போட்டு உருட்டின்னு இருக்கான். நீ அங்க போய் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுமா. சிவா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமா, நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்றேன், பாத்துக்கங்க. லலிதா, லலிதா, இத பாருங்க, நான் மடி சேத்த அங்க இருந்தே பேசுங்க. சிவா, சிவா, என்ன என்ன பண்ற நீ? ஐயோ, பார் மோகனா, எல்லாம் பழைய பேப்பர் அதான், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க. பாலன் சார் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பேப்பர் கடையில போட சொல்லணும்.